அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பழனிக்கு தான் போக போகிறோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக பிளான்லேயே இல்லை. சடனாக காலையில் பழனிக்கு போகலான்னு பிளான் பண்ணி மதியானமாக கிளம்பிட்டோம். ஒரு 3:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம். கிளம்பி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் திண்டுக்கல் கிட்ட நெருங்க போகும்போது இந்த ஒரு பப்ஸ் கடையில் வந்துட்டு நிறுத்திட்டு பப்ஸு டீ எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு நான் பப்ஸு சாப்பிட்டேன். அப்பாவும் அம்மாவும் டீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஐஸ்கிரீமோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் சரி அப்போது ஒரே ஃப்ளேவர் தானே ட்ரை பண்ணுறோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பிளாக் கரண்ட் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணால் இந்த இதில் வந்துட்டு அவ்வளோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ட்ராவல் டைமில் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படியோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திண்டுக்கல் மலைக்கோட்டையும் ஹைவேஸ்லேருந்து பார்த்தா தெரிஞ்சுது. அதையும் நாங்கள் பார்த்துட்டே அப்படியே போனோம். திண்டுக்கல் தாண்டி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எப்போவும் பழனி போகணுன்னா காலையில் தான் கிளம்புவோம். அது மாதிரி மத்தியானமாக கிளம்புனதே இல்லை. இந்த வாட்டி தான் சரி காலையில் பிளான் பண்ணி அம்மா வந்துட்டு இன்றைக்கி பழனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அடுத்து மத்தியானமே நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு பௌர்ணமின்றனால நிலாவும் கூட எங்கள் கூடவே வந்துடுச்சு. நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஹைவேஸ்லாம் போட்டிருக்காங்க போல். நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அந்த ஹைவேஸில் போனனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பழனிக்கு போயிட்டோம். சீக்கிரமாக போனோமோ இல்லையோ நல்லா ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. அப்புறம் பழனியும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மலையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் மலையே தெரில. எங்கடா மலையே காணும் காணும்ன்ட்டு கிட்ட நெருங்க நெருங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் எப்போ பழனிக்கு வந்தாலுமே ஈவினிங்காக பழனி ரீச் ஆகிற மாதிரியும் ஈவினிங் வந்துட்டு மலை ஏறுற மாதிரியும், மலை ஏறிட்டு அந்த சன் செட் ஆகிற சமயத்தில் மலை ஏறிட்டு நைட் வியூலாம் மலையிலேருந்து பார்த்துட்டு தான் இறங்குவோம். ஆனால் இந்த வாட்டி தான் நாங்கள் நைட் ரொம்ப லேட்டாக வந்ததுனால மலை ஏற முடியல. காலையில் ஏறிக்கலாம், காலையில் எழுந்திரிச்சோனே அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்துட்டு இந்த கடத்தேருலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் முதல் வேலையாக அங்கே ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா பயங்கர பசி, ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடவும் இல்லை நடுவில், அதனால் ரொம்ப பசியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் சரி கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வெளியில் வந்துட்டு குதிரை வண்டிலாம் நிறையா இருந்தது. சரி பௌர்ணமி நம்ம கிரிவலம் வந்த மாதிரி குதிரை வண்டியிலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குதிரை வண்டி அவங்கக்கிட்டலாம் பேசி அப்புறம் நாங்கள் குதிரை வண்டியிலே அன்றைக்கி ட்ராவல் பண்ணோம். அதுவுமே பயங்கர புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன அந்த குதிரை எங்களெல்லாம் இழுத்துட்டு போகிறது நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒளியே மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி அது கூண்டு வண்டி மாதிரி இருந்து அதுக்குள்ளே நாங்கள் உட்காந்துக்கிட்டு போனதும் புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே கிரிவலெல்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறமா நாங்கள் கடத்தெருவில் ஒரு ரவுண்டு சுற்றி போகலாம். அந்த மலைக்கு 8th ஒரு ரோடு போகும் ஸ்ட்ரெயிட்டாக, அந்த ரோட்லலாம் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 அங்கே அந்த ரோட்டில் தான் போயிட்டுருந்தோம். அதுக்கு நடுவில் இங்கே அந்த ஓம் முருகான் போட்டிருக்கோம். அந்த இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்ட்டு அம்மா அப்பாவும் 2 நின்னாங்க. நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கடத்தெருவுக்கு போயிட்டோம். எதுவும் வாங்கலாம் இல்லை, ஆனால் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் பயங்கர லைட் வெளிச்சத்தோடு ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. எப்போவுமே பழனிக்கு வரப்போ கூட்டமாகவே வந்துட்டு இந்த வாட்டி தான் பயங்கர ஃப்ரீயாக இருந்தது. இன்னும் நாளைக்கு மலை ஏறுறப்ப தான் தெரியும் எவ்வளோ பேர் வராங்கன்னு. பௌர்ணமினால் கூட்டமாக கூட இருக்கலாம். அம்மாவுக்கு வந்துட்டு முருகன் வந்துட்டு லைட் வச்சு அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ராஜ அலங்காரத்தோடு இருக்க மாதிரி வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது பார்த்து ரொம்ப ரேட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அது வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூலாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க, பிளாஸ்டிக் பூலாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஏற்கனவே இருக்கிறதுனால அதையும் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த ஒரு கடைக்கு போயிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக அந்த கோல்டன் கலரில் ஃப்ரேம் மாதிரி வருது, அது மாதிரி முருகன் ஃபோட்டோ வாங்கணும்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காரில் ஆட்டோலெலாம் தொங்க விடுவாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே வேல் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் முருகன் ஃபோட்டோ மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சித்தநாதன் பஞ்சாமிரதமும் இந்த விபூதியும் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். ஏன்னா காலையில் கூட்டமாக இருந்துச்சுன்னா வாங்க முடியாது, நைட்டே நம்ம வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கினோம். 8th வந்துட்டு தேவஸ்தானத்தோடது இருந்தது, அங்கே அதிகமாக யாரும் போகவே இல்லை, இங்கே தான் எல்லோரும் வாங்கினாங்க. நாங்களும் அங்கே வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம், அழகாக இருக்குது வாங்கலான்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு எப்படி போட்டுக்கணும் எப்படி கழட்டணுன்றதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் 2-3 கலரில் வாங்கினோம்.
இது மாதிரி எல்லா கலரில் இருந்தாலும் அழகாக இருக்கும். அதை நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அம்மாவும் அப்பாவும் பன்னீர் சோடா குடித்தாங்க, நான் மட்டும் ஏதோ ஒரு அந்த கோலி சோடா மாதிரி இருக்கும்ல அது மாதிரி ஏதோ ஒன்று இனிப்புலாம் போட்டு கொடுத்தாங்க, அதை நான் குடித்தேன். நான் வந்துட்டு உப்பு போட்டு அந்த சோடா குடிச்சிருக்கலாம், இனிப்பு போட்டதுன்னு சொல்லவும் அவங்க நன்னாரிலாம் போட்டு அது சோடா மாதிரியே இல்லை, எனக்கு ஏதோ சர்பத் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி அந்த தெருவே அந்த கடை தெருவே ரொம்ப பயங்கர கூட்டமெல்லாம் இல்லாமல் அமைதியாக அது மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போ நாங்கள் வந்தாலும் பயங்கர கூட்டமாக ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போல்லாம் கோயிலில் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அலவுட் இல்லையா, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இடம் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வந்துட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிடணும் மாட்டுக்கு. மலையிலேயே அலவுட் இல்லை, கீழேயே நம்மளை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. அதனால் நான் வீடியோஸ்லாம் நிறையா எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் நம்ம நாளைக்கு மலையேறப்ப வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. இங்கே வந்துட்டு ஒரு வெங்கல கடை இருந்துச்சு, அந்த வெங்கல கடை வந்துட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஒரு மாதிரி இந்த எல்லோ கலர் லைட் போட்டுட்டு அழகாக அந்த கடையில் அடுக்கி வச்சுருக்க அந்த சிலையெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. எனக்கு மத்தியானம் கிளம்பும் போது ஒரு மாதிரி டயர்டாக தலைவலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. என்னடா அப்படி சடனாக நம்ம கிளம்பணும்னு சொல்கிறாங்களேன்ட்டு. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ண பண்ண அப்படியே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதுவும் இங்கே பழனிக்கெலாம் வந்ததுக்கப்புறம் பயங்கர ஜாலியாகிடுச்சு. நாங்கள் கடை தெருவெல்லாம் ஃபுல்லாக சுற்றி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் பிரேஸ்லெட் மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் விபூதியெலாம் வாங்கிக்கிட்டோம். இந்த லைட் வச்சு இந்த முயல் குட்டி வந்துட்டு அழகாக இருந்தது. அம்மாவுக்கு வந்துட்டு இது மாதிரி கலர்ஃபுல்லாக ஏதாவது மினுமினுன்னு மின்னிட்டு இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க அதில் அந்த முயல் குட்டியும் ஒன்று வாங்கினாங்க. அது வாங்கி அவங்க என்றைக்கும் எடுத்து பார்க்கவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி மோதிரமும் மினுமினுன்னு மின்னிட்டு இருந்துச்சுன்னு சரின்னு போய் பார்த்தாங்க, ஆனால் எதுவும் வாங்கவே இல்லை. இங்கே சோளக்கருது வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க, அது வந்துட்டு பயங்கர வாசனையாக இருந்தது. ஆனால் சாப்பிட்றதுக்கு எங்கள் வயிற்றில் இடமே இல்லை, அதனால் நாங்கள் வாங்கலை. ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் அந்த ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் எப்பவுமே இந்த தேவஸ்தான விடுதியில் தான் தங்குவோம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் முருகனோட பேரை வச்சுருந்தாங்க. கார்த்திகேயன் இல்லம், கடம்பன் இல்லம், வடிவேலகம், அந்த மாதிரி அழகாக இருந்தது. இப்போ புதுசாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பழனி அப்படின்னு வச்சுருக்காங்க. அங்கே நின்றுட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே இந்த தமிழ்நாடு அரசு தேவஸ்தான இதில் தங்குறது வந்துட்டு 300 ரூபாயிலேருந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு 300 ரூபாயிலேருந்தே தங்கிக்கலாம். நாங்கள் தங்கியிருந்ததும் 300 ரூபாய் தான். டீசெண்டாக இருந்துச்சு, ரெண்டு கட்டில் இருந்தது. அது மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸும் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ஃபோட்டோ ஃப்ரேம் பஞ்சாமிர்தம் எல்லாத்தையும் கார்லேயே வச்சுட்டு வந்துடலாம், நம்ம திரும்ப நைட்டு தூக்கிட்டு தானே வரணும்னு சொல்லிட்டு அதில் கார்லேயே வச்சிட்டோம். இப்போ காலையில் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். இப்போ போய் மலை ஏறி சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். மலைக்கு வந்துட்டு ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லை, அதனால் நான் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் இப்போ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம். அதனால் இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். மலை ஏறி இறங்கி வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு இன்றைக்கி தான் ஸ்டார் பர்த்டே. நான் வந்துட்டு ஐப்பசி ரேவதி அன்னைக்கு தான் பிறந்தேன். நாங்கள் பிளானே பண்ணல இன்றைக்கி வந்துட்டு நம்ம மலைக்கு போய் சாமி கும்பிடணுன்ட்டு. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணாமே அது அப்படியே அமைஞ்சிருச்சு. இந்த சீரக மிட்டாய் சோம்பு மிட்டாய்லாம் எப்போ வாங்கினாங்கன்னே தெரியல, ஆனால் பேக்கில் இருந்துச்சு. சரின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கறதுல வந்துட்டு க்ரீன் கலர் வரவே இல்லையா, அதனால க்ரீன் கலர் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த ரூம் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கேருந்து மலை பார்த்தா நல்லா தெரிஞ்சுது. அதையும் அங்கே நின்று சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம இங்கே தேவஸ்தானம் இந்த விடுதியிலே தங்கிறது வந்துட்டு கோயிலுக்கு பக்கத்துலேயே டக்குன்னு நம்ம போயிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு சீப்பாகவும் இருக்கும், ஏன்னா 300 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம ஆன்லைன் புக்கிங் கூட பண்ணிக்கலாம். இடமுமே நல்லா பெருசாக கார்லாம் நிறுத்திக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. அம்மாவை காரில் வந்து ஏற சொன்னால் அவங்க வரவே இல்லை, நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை ஏற்றிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால அப்பா வந்துட்டு அவங்கள விட்டுட்டே வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். வந்துட்டீங்க ஒன்னதான் அங்கேயே ஏற சொன்னிச்சு. இந்த தண்ணி கதவை திறக்க முடியாதே. திறக்க முடியாத ஏன்? இது அப்ப கண்ணாடி இறக்கல இல்ல. என்ன சொல்ல விரும்ப? இவ்வளவு கிட்டக்கு வராத. அங்கே
வருஷம் வருஷம் வரணும். எவ்வளோதான் உடம்ப முடியலனாலும் டெம்பு ஏற்றிக்கிட்டு இந்த முருகனை வந்து பார்த்தாதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இங்கே 80, 83 வருஷம் படித்தேன், யூஜி படித்தேன். அவ்வளோதான், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.